அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல வெள்ளரிக்காய் அவியல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு வெள்ளரிக்காய் எடுத்து தோல் சீவி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதில் சேர்க்குற மசாலா வந்து தேங்காய், பச்சை மிளகாய், சீரகம் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதும் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் கட் பண்ணி வச்சுருக்க வெள்ளரிக்காயை இதில் சேர்த்துக்கலாம். இந்த வெள்ளரிக்காய் நம்ம செய்யும்போது தனியாக இதில் தண்ணி சேர்க்கணுன்ற அவசியமே கிடையாதுங்க. இதுலேயே நமக்கு அந்த ஈரப்பதம் இருக்கும். இப்போ வெள்ளரிக்காய் சேர்த்தாச்சு. சும்மா லைட்டாக ஒரு ரெண்டு பரட்டல் பரட்டிக்கோங்க. பரட்டிட்டு இப்போ இதுக்கு தேவையான உப்பை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் உப்பு சேர்த்ததுமே இதிலிருந்து உங்களுக்கு லைட்டாக தண்ணி வரும். மறுபடியும் இதை நல்லா பரட்டி விட்டுட்டு ஒரே ஒரு நிமிஷம் வந்து மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். அதிகமாக வேகணுன்ற அவசியம் இல்லைங்க, இது குயிக்காக வெந்துடும். இப்போ பாருங்கள் தண்ணியெல்லாம் நல்லா வத்தியிருக்கு. இந்த டைமில் நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். வெறும் வெள்ளரிக்காய் மட்டும் இல்லைங்க, இது கூட கேரட் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த அவியல் செய்யறதுக்கு நமக்கு வந்து ரொம்ப டைம் எல்லாம் எடுக்காதுங்க, ஒரு 10 மினிட்ஸில் செஞ்சிடலாம். ஆனால் ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இப்போ லைட்டாக கலரி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்ச நேரம் இது நல்லா இதில் மசாலாவில் வதங்கட்டும். வதங்கின பிறகு நாம் வந்து இதில் கடைசியாக தயிர் சேர்க்க போகிறோம். நல்லா கெட்டியான தயிர் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் எடுத்திருக்கேன் நான், அதை இப்போ இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக கருவேப்பிலையை தூவி இறக்கிட்டோன்னா சூப்பரான அவியல் ரெடி. இந்த அவியல் வந்து வத்த குழம்புக்கு ரொம்ப ஆப்டாக இருக்குங்க. நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். 10 நிமிஷத்தில் என்னடா செய்கிறது நம்ம யோசிச்சுட்டு இருக்கும்போது டக்குன்னு செஞ்சு வச்சிடலாம். அவ்வளோதாங்க, இப்போ அவியல் ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு பாத்திரத்துக்கு நாம் மாற்றிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.